எடா ஒருத்தனை வெட்டிட்டாங்கடா ஊருக்குள்ள ஓடி போய் தள்ளாடுறீங்க உனக்கு கரெக்டா நடத்துறது நீ ஒரு அளவுக்கு லாய்க்கலாதான் என் பொண்ணு கூட உன்னால வாழ முடியல அதனாலதான் நீ இங்கேயோ அவ அங்கேயே இருக்கீங்க ஊன போட்டவே பாரு அண்ணே நம்ம 12 மணிக்கு தஞ்சாவூர் போனோம் கோர்ட்ல இன்னைக்கு வாய்தா எந்த கேஸ் பரட்டகுமார் தலையிட்ட கேஸ் பாண்டியோட கைய விட்டுன கேஸ் சிலிண்டர் மாலியோட காலை விட்டுன கேஸ் மொத்தம் 19 கேஸ் நடக்கணே நித்ரா எத்தனை கேஸ் லிஸ்ட் கேட்ட உன எல்லா கேஸ் அப்படியே நிக்குது என்னடா பண்றே நம்ம வக்கீலே தசம வக்கீலே போட்டுட்டு மொத்தம் 20 கேஸ் ஆகிறேன் அண்ணே நான் வேணா மலை கட்டறேன் டேய் கனகா ஆ வந்துட்டேப்பா என்னப்பா 12 கிளாஸ் நம்ம படிக்கிற ஆமாப்பா இதுக்கு அப்புறம் வக்கீலுக்கு படிமா அப்பா அன்னைக்கு டாக்டருக்கு படிக்க சொன்னீங்க அது அப்ப சொன்னா உங்க அப்பனுக்கு ஹை பிபி இவனுக்கு சுகர் இவனுக்கு அல்சர் இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இத பார் நீ டாக்டர் ஆவலனால பரவாலமா நாங்கள நீ ஒரு 10 வருஷத்துக்கு உசுரோட இருப்போம் ஆனா நீ வக்கீல் ஆவலன் வச்சுக்க நாளைக்கு அவங்க அப்புறம் தூக்குல போடுவாங்க பரவாயில்லையா அதனால தான் சொல்றேன் போய் வக்கீலுக்கு படிக்கலாம் போமா இப்படி மணி அந்த ஆளோட காலம் தள்ளற எல்லாம் பழகி போயிடுச்சுமா சின்ன வீட்டுக்கு இருக்கிற மாதிரி அத பரம்பரை வீட்டுக்கு இல்லாம போயிடுச்சு உனக்காவது நல்ல புருஷன் கிடைக்கட்டும் வணக்கம் யார் நீங்க வந்து நாங்க சென்னை ஆர்கே காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் சார் கிராமத்தை தத்தெடுத்து சுத்தம் பண்ண வந்திருக்கோம் ஆமா உள்ளூர் காரங்களே கிளிக்க முடியல இதெல்லாம் வெளியூர் காரங்க வந்து கிளிக்க போறாங்க மாமா தெரியும் தெரியும் உள்ள வரதுல உள்ள வாங்க ஐயோ இருட்டு இருட்டும் என்னடா ஓனிடா டிவி விளம்பரத்துக்கு வர பூதம் கொம்பு இல்லாம உட்காந்துருக்குது அங்க பாருடா சாணி மாடுக்கு சட்டையும் வெட்டியும் கொடுத்து கணக்கு எழுதி வச்சிருக்கானுங்க எல்லாரும் எங்க தங்குறத உத்தேசம் வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்கீங்களே நீங்க ஊ சொல்லிட்டீங்கன்னா இங்கே தங்கிடுவோம் அதான் ஊ சொல்லிட்டாரு போங்கடா போய் பேக்ல எடுத்துருவாங்க ஐயா விளையாட்டு பிள்ளைங்க இவ்வளவு இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பான் நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே தங்கிக்கிறோங்க இளங்கோ நம்ம பள்ளியிடத்தை சுத்தம் பண்ணி கொடுறோம் எல்லாரும் அங்கேயே தங்கிட்டோம் ஐயா வேலையை கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கோயில் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கிறதா சொன்னாங்க டேய் வந்துட்டோமாமா இந்தாங்க சரி இருக்கட்டுங்க யோ வாத்தி அம்மா காலத்துல 100 பவுன் நகை கிடக்கு பொழுது சாயத்துல சாவி ஏன் கைக்கு வரணும் சரியா சாயங்காலம் அவன் காக்கா வழி போருமா சும்மா இல்ல சாவி கேக்குற சும்மா ஐயா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வர்றோங்க வணக்கம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கம்பா பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்க சரி என்ன போயிட்டு இருக்குது என்னடா நீ இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க டேய் இவங்க தான இந்த கோயிலோட ரிசெப்ஷனிஸ்ட் இவங்கள மீறி யாரும் உள்ள போக முடியாது வெளிய வரவும் முடியாது அதோ சில்ட்ரன் நீட் இருக்காரு அவர்தான் இந்த கோயிலோட அக்கவுண்டன்ட் 350 பெருசே எத்தனை தடவை நாள் அதே 5 ரூபாயா எடுத்து உள்ள வை வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க எங்கடா சார் வந்தாரு சொன்னா ஆளே காணோம் டேய் என்னடா சட்ட அழுக்காக கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையே அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்றியா சாரி சார் நீங்க தானா வாங்க சார் உட்காருங்க சார் ஏமா கொஞ்சம் நவர் இங்க உட்காரணுமா இல்ல சார் ரொம்ப தூரம் நடந்து வரீங்களே கால் வலிக்கு மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவீங்கன்னு இந்த கிண்டல் கேலியெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவோம் பிச்சு ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கோம் சாவி ஏண்டா சாவி வாங்கினா யார்ட்டா கொடுத்தேன் தெரியல சார் என்னடா தெரியலன்றீங்க சாவி இல்லாம எப்படி உள்ள போறது சாவி என்னங்க ஐயா கம்ப்யூட்டர் காலத்துல இன்னும் கந்தலான கோமணத்தை கட்டினு சுத்துறீங்களா உங்களுக்கு கேவலமா இல்ல சும்மா குறைக்க இந்த கருமத்தை எந்த காலத்துல வேணாலும் எதை வேணாலும் கட்டிட்டு சுத்தும் அது என் இஷ்டம் ஒழுங்கா உள்ள வந்து வேலையை பாருங்க நல்ல புராதனமான கோயில் அன்பார்ந்த மாணவர்களே நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க உங்களுக்கு நான் ஒரு மணி நேரம் டைம் தர்றேன் அதுக்குள்ள எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்துருங்க போங்க 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 அதுக்குள்ள எல்லாரும் கோயில கிளீன் பண்ணணும்னு சொல்ல வந்த சும்மா அப்ப அங்கங்க நிறைய ஒட்டடை இருக்கு அத எல்லாத்தையும் அடிங்க நீங்க எல்லாரும் போய் அந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி உடமா போடுங்க அதான் மேஸ்திரி சொல்றாருல போங்கடா உண்டியல கிளீன் பண்ணு போ சார் உண்டியல சாவி கொடுத்திருக்காங்களா ஏன் உண்டியல தரந்து மொத்தமா கிளீன் பண்ணிட்டு போறதுக்கா சும்மா நீங்க ரெண்டு பேரும் போய் கோயில் சவத்துக்கு வெள்ளை அடிங்க வா வா சார் சார் இந்த நந்தவனத்துல ஒரே களையா வளர்ந்திருக்கு நீ போய் அத எல்லாத்தையும் புடுங்க ஓகே சார் நீங்க என்ன புடுங்க போறீங்க இல்ல இது நீங்க என்ன பண்ண போடா சரி வெற்றி கொடி எட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு கடைசியில் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா டேய் கிரைனைட் வருதான் பாரு ஏன்டா துப்புற பின்னடா இவ்வளவு பெரிய சவுத்துக்கு வெள்ளை அச்சு முடியத்துக்குள்ள என் உயிரே போயிடும் அந்த ஆள் தான் சொல்றனா நீ குடிச்சது பல்ல காட்டுனுக்குற டேய் இவ்வளவு சோர் துணினா அப்புறம் எப்புறம் அவனுக்கு மூளை வளரும் பி சாஸ் தலையா வா இப்படி உன்னை யார் சொன்னபடி சொன்னா அந்த பிரஷ் கூட இப்படி இப்ப பாரு அரியோ யூஸ் பண்ணுங்க டேய் டேய் வேலை முடிஞ்சிருச்சு வா கோயில் வர போறங்களா போய் ஜாலியா சைடு அடிக்கலாம் அப்ப வேலை இப்ப என்ன எழுதி இருக்கபடி சுத்தம் செய்யாதீர்கள் அவங்களே எழுதி இருக்காங்கல அப்புறம் நாம சுத்தம் செய்யணும் கார்த்திகேயாய வித்மஹே சத்யகஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத் முருகன் ஒரு சுத்தி சுத்தி வாங்கோ சரர சரர சரகரி நிசாத்
என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, 1008 விளக்கு எல்லாரும் ஏத்திட்டே இருந்தாங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி வா, ரெண்டு பேரும் கோயில சுத்திட்டு வருவோம். ஐயோ, என்னால முடியாது, இப்ப பொங்கல் கொடுக்கற நேரம், நீ போ, நான் அப்புறம் வரேன். அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வர் ஜெய் நமாஹ. நாம் தெய்வத்தை மூன்று நிலைகளாக வழிபடுகிறோம். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற ஒரு அழகான மகாலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, யோகலட்சுமி தன்னோட காதில் போட்டிருக்கிறதோட தவறு விட்டாங்க. அது கிடைச்ச அதிர்ஷ்டசாலி நான் தாங்க. நான் இந்த பிள்ளையார் பக்கத்தில் உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கேன். அந்த மகாலட்சுமி யாரா இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. நான் உங்களுக்காக மட்டும் இந்த பிள்ளையார் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. ₹500 கேலசாவும் இருக்க மாட்டீங்க. 500 கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. இந்த தோடோட விலையே வெறும் ₹150 தான். இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஹலோ, இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் உங்க அம்மாவுக்கு சொல்லுங்க. நான் எதுக்கு என் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமா, இப்படி ஒரு அழகான பொண்ணை பெத்தது உங்க அம்மா தானே? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 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 இப்படி சுத்துங்க, இப்படி சுத்துங்க. உங்க செயினை கீழே விட்டு போறீங்க. தங்க வைக்கிற விலைக்கு ஆட்டை போட்டுடுவோம். ஆமாமா, கொடுங்க கொடுங்க. அது இதோ எடுத்து தரேன். கழுத்துல மாட்டீங்க. இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பழக கூடாதா சொல்லுங்க? நான் உங்களை அப்படித்தானே நினைச்சு பழகினேன். எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவிங் சொல்லி கொடுத்தீங்கன்னு ட்ரீட் வச்சேன். ஒரு பொண்ணு முன்னாடி அசிங்கமா நின்னீங்கன்னு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண, உடனே அது லவ்வா? நீங்க காலையில ஒரு பொண்ணை கூப்பிட்டு தியேட்டருக்கு போவீங்க, சாயந்தரம் ஐ லவ் யூ எஸ்எம்எஸ் அனுப்புவீங்க. நீங்க பெரிய மன்மதனா? ஐயோ, அது நான் இல்லங்க, ஃப்ரெண்ட் தான் போதையில அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்க. அப்ப என்ன பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரக்கு அடிச்சிட்டு பேசிருக்கீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்கா.